யமஹா மோட்டார் நிறுவனம் ரேஸ்டாக்கில் பந்தய வீரர்கள் போல பைக்கில் சீறி பாயும் வாய்ப்பை இளைஞர்களுக்கு வழங்கியுள்ளது. கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள காரை மோட்டார் ஸ்பீட்வே ரேஸ்டாக்கில் யமஹா சார்பில் ட்ராக் டே என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலிருந்தும் 300க்கும் மேற்பட்ட பைக் பிரியர்கள் கலந்து கொண்டு பந்தயம் நடைபெறும் ஓடுதளத்தில் தங்களது பைக்கை ஓட்டினர். இதற்காக இளைஞர்களுக்கு பந்தய வீரர்கள் அணியும் பிரத்யேக உடை, காலணிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்த ட்ராக் டே நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்கள் முதல் முறையாக பந்தய வீரரை போல் ரேஸ் ட்ராக்கில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். என்னேம் அருண், நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் யமஹா ஸ்டாஃபு, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து செகண்ட் இயரு. நாங்கள் வந்து இந்த பைக் ஓட்டுற இந்த மாதிரி ட்ராக்கில் ஓட்டுறதுனால ஒரிஜினலாக ரைடராக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் வந்து. அதனால் நார்மல் ரோட்டுக்கும் இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. கார்னரிங் மட்டும்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இந்த ரோட்டில் ஓட்டணும்னா ஒரு 1 மந்த்துக்கு நம்ம அந்த ஸ்பீட்லேயே, அந்த கார்னரிங்லே, அதே ரைடிங் பொசிஷன்லேயே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல், குட் ஃபீலாக இருக்குது. அதான் நம்ம எவ்வளோ பெரிய ரைடர்ஸ்லாம் இருக்காங்க ஒரிஜினாலிட்டியாக, அவங்கள மாதிரியே வந்து நம்மளும் கொஞ்சம் ஆளாகலாம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போனால் தான் கொஞ்சம் ஒரிஜினல் ரைடராக ஆகலாம். இப்போ வரும் இந்த ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரிஜினல் ரைடராக ஃபீல் ஆகுது, நல்ல ஃபீலாக இருக்குது.